இன்னைக்கு துணி பை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அளவு பை எடுத்திருக்கு. பையோட உயரம் 16.5 இன்ச் இருக்கு. மேலே மடிச்சு தைக்கிறக்கு 1.5 இன்ச், கீழே தையலுக்காக 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ மொத்தம் 18.5 இன்ச் உயரம். பையோட உயரம் 18.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ பையோட அகலம் 13.5 இன்ச் இருக்கு. இப்போ இந்த சைடும் நமக்கு மடிப்பு பகுதியாக வரும். இந்த சைடு தையலுக்காக 1.5 இன்ச், 13.5 இன்ச் பையோட அகலம், 1.5 இன்ச் தையலுக்காக, மொத்தம் 14 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ ஹேண்டில், ஹேண்டிலோட உயரம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். ஹேண்டிலோட உயரம் 11.5 இன்ச். ஹேண்டிலோட அகலம் 3/4 இன்ச் இருக்கு. இப்போ ஹேண்டிலோட ஃப்ரண்ட்ல 3/4 இன்ச், பேக் சைடு 3/4 இன்ச் இருக்கும். அப்போ 1.5 இன்ச் ஹேண்டிலோட அகலம், 1.5 இன்ச் உள்ள மடிச்சு தைக்கிறதுக்கு ரெண்டு சைடு 1.5 இன்ச் விடுவோம். மொத்தம் 2.5 இன்ச். ஹேண்டிலோட அகலம் வந்து 1.5, உள்ள மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச், மொத்தம் 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ துணியை ரெண்டா மடிச்சு போட்டுக்கலாம். நம்ம சைடு மடிப்பு பகுதியா இருக்கணும், ஆப்போசிட் சைடு கரை பகுதியா இருக்கணும். கரை பகுதியில தான் எப்போ உயரம் எடுக்கணும். பையோட உயரம் 18 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பையோட அகலம் 14 இன்ச். இப்போ பையோட அகலம் 14 இன்ச் இருக்கு, உயரம் 18.5 இன்ச். இப்போ இதில் லைன் வரைஞ்சிடலாம். பையோட உயரம் 18.5 இன்ச், அகலம் 14 இன்ச், மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அளவில் கட் பண்ணிடலாம். உயரம் எடுத்த அதே இடத்துல நம்ம ஹேண்டிலுக்கான கிளாத் எடுத்துடலாம். ஹேண்டிலோட உயரம் 11.5 இன்ச், ஹேண்டிலோட அகலம் 2.5 இன்ச், மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே லைன் வரைஞ்சிடலாம். இப்போ நம்ம மெஷர் பண்ண அளவு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ஹேண்டிலோட சென்டர் பகுதியில் கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரெண்டு ஹேண்டில் கழிச்சிருச்சு. இப்போ பை தைக்கிறதுக்கான கிளாத் கட் பண்ணிட்டோம். இனி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஹேண்டில் தைச்சிடலாம். இப்போ ஹேண்டிலோட ராங் சைடு மார்க் பண்ணிடலாம். இப்போ 1.5 இன்ச் இந்த ஓரமாக மடித்து தைச்சிடலாம். இந்த ஓரமாக தைச்சிட்டு வந்துடலாம். நூலை நல்லா இழுத்து விட்டு கட் பண்ணிடலாம். இன்னொரு சைடும் 1.5 இன்ச் மடிச்சு தைச்சிடலாம். இந்த ஓரமாக தைச்சிட்டு வந்துடலாம். ரெண்டு சைடும் 1.5 இன்ச் மடிச்சு தைச்சிட்டோம். இப்போ ஹேண்டில் மடித்து இந்த ஓரத்தில் தையல் போட்டு வந்துடலாம். பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த ஓரமாக தைச்சிட்டு வந்துடலாம். ஃபினிஷ் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நூலை நல்லா இழுத்துட்டு கட் பண்ணி பிசுறு நூலெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஹேண்டிலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு ஹேண்டிலும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பை பகுதி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பையோட ராங் சைடு மார்க் பண்ணிடலாம். இப்போ உயரத்தில் 1.5 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம். அதில்
அரை இன்ச்சு மெசர் பண்ணி மடித்து தைச்சிட்டு வந்துடலாம். பையோட ராங் சைடில் தையல் விழுகிற மாதிரி அரை இன்ச்சு மடித்து தைச்சிட்டு வந்துடலாம். அரை இன்ச்சு மடித்து தைச்சிட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு இன்ச்சு மடித்து தைச்சிடலாம். இப்போ பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு இன்ச் அப்படியே மெயின்டைன் ஆகிற மாதிரி தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். துணியை ரெண்டாக மடித்து ராங் சைடில் சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணுறக்கு அரை இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த அரை இன்ச்சில் நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி அரை இன்ச்சு அளவுக்கு அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரை இன்ச்சுக்கு முன்னாடியே கையலை நிறுத்தி துணிக்குள்ளார ஊசியை இறக்கி திருப்பி கையோட அடிப்பகுதி ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபினிஷ் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டால் பை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இடத்துல ஊசியை துணிக்குள்ளே இறக்கி நிறுத்தி துணியை திருப்பி தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே ராங் சைடு இருக்கும். இப்போ நல்ல பக்கமாக பைய திருப்பிடலாம். எட்ஜஸ் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுடலாம். அரை இன்ச்சில் சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம். சைடு ஜாயின் பண்ணியிருக்கிற தையல் ஓரமாக தைச்சிட்டு வந்துடலாம். நல்லா தையல் ஓரமாக எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் எதுவும் இல்லாமல் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி படிமான தையல் போட்டு வந்துடலாம். இந்த இடத்துல துணிக்குள்ளார ஊசியை நிறுத்தி துணியை திருப்பி இந்த சைடும் தையல் ஓரமாக படிமான தையல் போட்டு வந்துடலாம். இப்போ பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நூலை எடுத்து கட் பண்ணிடலாம். நம்ம பை தைச்சிட்டோம். இப்போ ஹேண்டில் வைக்கலாம். அதுக்கு பையை மூணாக டிவைட் பண்ணிடலாம். அதுக்கு பையை மூணாக மடிச்சுக்கலாம். ரெண்டு மடிப்பு பகுதி வரும், அங்கே மார்க் பண்ணிக்கலாம். அது பையோட சென்டர் பகுதி. நம்ம சென்டர் பகுதியில் தான் ஹேண்டில் வைக்க போகிறோம். இப்போ மடிப்பு பகுதியில் மார்க் பண்ணிடலாம். இப்போ மார்க் பண்ணிட்டோம். இந்த சைடும் மார்க் பண்ணிடலாம். ரெண்டு ஹேண்டிலுக்கும் மார்க் பண்ணிடலாம். பையோட உள்பக்கமாக தான் ஹேண்டில் வைக்க போகிறோம். அதனால உள்பக்கம் மார்க் பண்ணிடலாம். அதே இடத்துல உள்பக்கமாக மார்க் பண்ணிடலாம். ரெண்டு ஹேண்டிலுக்கும் மார்க் பண்ணிடலாம். நாலு சைடும் மார்க் பண்ணிடலாம். இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஹேண்டிலோட ரெண்டு எட்ஜஸ்லையும் சென்டர் மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம பையில் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு மேலே ஹேண்டிலோட சென்டர் வச்சு பாக்ஸ் வரைஞ்சிடலாம். பாக்ஸுக்குள்ளே எக்ஸ் வரைஞ்சிடலாம்.
பாக்ஸ் வரைஞ்சதுக்கும் மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். திருப்பும்போது ஊசியை துணிக்குள்ளார இறக்கி நிறுத்திட்டு திருப்பிடலாம், திருப்பி தைச்சிட்டு வந்துடலாம். பாக்ஸை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ சென்டரில் அந்த எக்ஸையும் ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ஹேண்டில் அப்படியே வளைச்சு கொண்டு வந்து பையில ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு மேலே ஹேண்டிலோட சென்டரில் மார்க் பண்ணியிருக்கிற இடத்த வச்சு பாக்ஸ் வரைஞ்சி உள்ளே எக்ஸ் வரைஞ்சிடலாம். பாக்ஸை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ சென்டரில் அந்த எக்ஸையும் ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நூலை இழுத்து விட்டு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு ஹேண்டில் தைச்சிடலாம். இப்போ ரெண்டு ஹேண்டிலும் ஸ்டிச் பண்ணிட்டோம், பை ரெடி ஆயிடுச்சு.